என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தனுஜா சிங்கம்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க. எதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்னு சொன்னேன்னா, அது தனுஜா சிங்கம்ன்ற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அது மென்ஷன் பண்ணால் தான் அவங்களோட வீடியோ எல்லோரும் பார்ப்பீங்கங்கிறதுக்கு தான். மற்றபடி வேறு இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்கள நான் பெண்ணாக தான் பார்க்குறேன், டிரான்ஸ்ஜெண்டரை பார்க்கல. அவங்களோட வீடியோஸ் வந்து நான் அப்பப்போ பார்த்துட்ருப்பேன். எதுக்கு பார்க்குறேன்னா, அவங்களோட தமிழ் வந்து ரொம்ப சுத்தமாக, இலக்கணம் மாறாமல் பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அவங்களோட அந்த தமிழ் கோசமே அவங்க வீடியோஸை பார்ப்பேன். அவங்க ரீசெண்டாக இன்றைக்கி தான் காலையில் வந்து அவங்க புடவையோட கலெக்ஷன் ஒன்று வீடியோ பார்த்தேன். அது எப்போ எடுத்தாங்கன்னு தெரியல, நான் பார்த்தது இன்றைக்கி தான் பார்த்தேன். அவங்க ஒவ்வொரு புடவைக்கும் அவங்க அதோட அது எப்படி வாங்கினாங்க, எப்படி கட்டினாங்க, அதை ரொம்ப அதோட ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு புடவைக்கும் ஒரு ஸ்டோரி வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக அதை விவரிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த புடவை மேலே ஒரு காதல் இருக்குங்க அவங்களுக்கு. நம்மளும் தான் புடவை வாங்குகிறோம். அதெல்லாமல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தீபாவளிக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான். விடுங்களில் மிடில் கிளாஸில் பொதுவாக பெருசாக ஒன்றும் கடைக்கு போய் துணிமணி வாங்குறதுலாம் இருக்காது. பட் இப்போ வந்து காய்கறி வாங்க போகிற மாதிரி எல்லோரும் துணி கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இருந்தால் கூட எவ்வளோ தான் துணிமணி வாங்கினாலும் கட்டும்போது ஒரு புடவை வாங்கும்போது பிடிச்சி வாங்குகிறோம், கட்டிக்கிறோம், அதுவும் அவ்வளோதான். பட் அந்த துணிமணி மேலே அந்த புடவை மேலே நம்மளுக்கு பெரிய காதல் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மள்கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி அந்த பொண்ணுகிட்ட இருக்குங்க. ரொம்ப அதை ரசித்து ஒவ்வொரு புடவையும் அவங்க ரசித்து அதை கட்டுறதை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அது அந்த ரசனைங்கிறது முக்கியங்க. அதுமாதிரி ஆஃப் சாரி கலெக்ஷன் ஒரு தடவை காமிச்சாங்க. எல்லாத்தையுமே அந்த துணிமணி மேலே அந்த புடவை மேலே அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு காதல் இருக்குது. அதோடு இல்லாமல் நீ எந்த டிரான்ஸ்ஜெண்டர் வேணாலும் பாருங்கள், அவங்க புடவை கட்டுறதா இருக்கட்டும், அவங்க போடுற பாவட தவணை எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அது ரொம்ப கூட கொஞ்சம் கூட பிசகாமல் ரொம்ப அழகாக அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. கட்டுறதா இருக்கட்டும், அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அது அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கலாம். எஸ்பெஷலி இந்த தனுஜா சிங்கம்ன்ற இந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் ரொம்ப பிடிக்கும். இப்போ புதுசாக வந்து அவங்களோட அந்த சாரியை பற்றி சொன்னது பிறகு இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப அழகாக அந்த சாரியை பற்றி சொல்கிறாங்க. சாரி மேலே உங்களுக்கு ஒரு காதலே இருக்குது. இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் பொதுவாக வந்து சாரி கட்டுறாங்க, இல்லாமல் இல்லை, ஏதோ ஃபங்க்ஷன்னா கட்டுவாங்க. மற்றபடி ரெகுலருக்கு அவங்களுக்கு செட் ஆகுறது இல்லை. ஏன்னா அவங்க பார்க்குற வேலை அப்படி இருக்கிறனால, ஒரு பேண்ட் எடுத்து போட்டோமா, ஷர்ட் எடுத்து போட்டோமா, ஆஃபீஸ் போனோமாங்கிற மாதிரி தான் இருக்குது. என் வேலையும் அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு, அதனால் தப்பாது. ஆனால் வந்து அவங்களுக்கும் ஒரு அவங்களே ரெண்டு இந்த தனுஜா சிங்கத்தோட வீடியோ பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு கூட அந்த புடவை மேலே ஒரு காதல் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த பெண் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லணும் அந்த பெண்ணுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.